ஹலோ ஆல் வெல்கம் டு பிருந்தாஸ் கிச்சன் டைம் இன்றைக்கி நம்ம மீதமான சப்பாத்தியில் ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் அதுதான் சப்பாத்தி நூடுல்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா அஞ்சு பூண்டு நல்ல பொடியாக அறுத்து வச்சுருக்கேன் கேரட் நீளமாக அறுத்துருக்கேன் முட்டைக்கோஸ் வெங்காயம் இதையும் நீளமாக அறுத்து வச்சுருக்கேன் அரை கேப்சிகம் எடுத்து அறுத்து வச்சுருக்கிறேன் இப்போ வாங்க சப்பாத்தியை கட் பண்ணிக்கலாம் சப்பாத்தியை இந்த மாதிரி சுருட்டிக்கலாம் இப்போ இது சிசர் வச்சு கட் பண்ணிங்கன்னா நமக்கு நீளமாக நூடுல்ஸ் மாதிரி கிடைக்கும் ஸோ அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க சிசர் உங்களுக்கு கம்ஃபர்டபுள்னா சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லை கத்தி தான் உங்களுக்கு பெஸ்ட்டுன்னாலும் நீங்கள் கத்தி யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் ரெண்டுமே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் எப்படி கட் பண்ணாலும் நமக்கு கொஞ்சம் லென்த்தியாக வரணும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சப்பாத்தியை சுருட்டி எடுத்து கட் பண்ணிக்கிங்க இப்போ எல்லாமே நான் கட் பண்ணியாச்சு அதை லைட்டாக இப்படி உதத்தி விட்டுக்குங்க நான் இன்றைக்கி நாலு சப்பாத்தி தான் எடுத்திருக்கேன் ஸோ அதை நான் கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாமே நான் கட் பண்ணிட்டேன் நல்லா உதிர்த்தி விட்டுக்குங்க ஏன்னா அது சுருண்டு சுருண்டு இருந்தால் நல்லா மிக்ஸ் ஆகாது மசாலில் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க என்ன காஞ்சதும் நம்ம பொடி பொடியாக அறுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவும் பூண்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் பூண்டும் பச்சை மிளகாவும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுக்குங்க இந்த ரெசிபிக்கு வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் நீளம் நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் வெங்காயம் ஒரு முப்பது செகண்ட் வணக்கி விட்டுக்குங்க ஒவ்வொரு குக் ஆயிரம் வேண்டாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கேரட் ஆட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு வெஜிடபிளும் அதோடய தன்மைக்கு தகுந்த மாதிரி தான் வேகும் ஸோ கேரட் நம்ம முதலையே ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா அது வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் நமக்கு இது வந்து ஃபுல்லாக வேகக்கூடாது நமக்கு ஹாஃப் பாயில்டாக தான் இருக்கணும் ஸோ லைட்டாக வணக்கி விடுங்க ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வணக்கி விடுங்க இப்போ கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம் இதுவும் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வணங்கினா போதும் தேர்ட்டி செகண்ட்ஸ் நல்லா வணக்கி விடுங்க லாஸ்ட்டாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேபேஜ் யூஸ் பண்ணிக்கலாம் முட்டைக்கோஸ் அதையும் நல்லா பரட்டி விட்டுக்குங்க ஸோ இப்போ எல்லாமே ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க சப்பாத்தியில் ஆல்ரெடி உப்பு இருக்கும் ஸோ நான் இதுக்கு அரை ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மூடி போட்டு வேக வைங்க நான் முதலே சொன்ன மாதிரி இது ஹாஃப் பாயில்டாக இருந்தால் போதும் ஸோ ஒன் மினிட்டுக்கு இது வேக வச்சா போதும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்கு அதாவது நமக்கு நூடுல்ஸ்க்கு தேவையான அளவுக்கு இது வெந்தால் போதும் அந்த அளவுக்கு இது வெந்திருக்கு இப்போது நான் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணுறேன் ஒரு ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்குங்க நல்லா அந்த மீடியம் ஃப்ளேம்லேயே இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும் வெஜிடபிள்ஸில் இந்த மசாலா நல்லா பிடிக்கணும் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க சாஸ் இல்லைன்னா பரவாயில்ல நீங்கள் மிளகாத்தூள் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்குங்க அப்போ தான் அந்த மசாலா வந்து வெஜிடபிள்ஸில் நல்லா பிடிக்கும் இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிருக்குது இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சப்பாத்தி பீசஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம் சப்பாத்தி பீசஸ் வந்து கலக்கும்போது உடையாமல் பார்த்துக்குங்க அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து கலக்கி விட்டுக்குங்க நீங்கள் மிளகாத்தூள் கரம் மசாலா தூள் போட்டு தண்ணி தெளித்து விட்டு வேக விட்டிங்கன்னா அந்த தண்ணி நல்லா சுன்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அந்த மசாலா வந்து வெஜிடபிள்ஸில் பிடிக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள் இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு ஃபைனலாக கொஞ்சமாக பெப்பர் தூள் தூவிக்கிங்க பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நமக்கு சூப்பரான இன்ஸ்டண்ட்டாக சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி நீங்கள் இது ஒரு வாட்டி செஞ்சு பார்த்தீங்கன்னா இதுக்காகவே சப்பாத்தி செஞ்சு கட் பண்ணி இந்த மாதிரி செய்வீங்க ஸோ அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் எப்போவுமே சப்பாத்தியே சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்